Are you planning to do PhD research? Don't know where to start? Don't know how to write thesis or research paper? Stuck in data collection or problem solving? Want guidance in PhD research? Contact the number on the screen or visit the website. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்லைன் இன்டர்வியூ. ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்றது இன்னைக்கு எல்லா கம்பெனிஸும் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்ற அந்த மோட்ல தான் வந்து இன்டர்வியூ நடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் இந்த COVID-19 பேண்டமிக். ஸோ அந்த ஆன்லைன் இன்டர்வியூவை நம்ம எப்படியெல்லாம் வந்து அதை வந்து அதில் என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதில் பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேண்டமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் மேக்ஸிமம் பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இன்டர்வியூ நடத்துகிற மாதிரி நடத்த போகிறது இல்லை இதுக்கப்புறம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஜாப் வந்து ரிடியூஸ் பண்ணாங்க, நிறைய பேர் வேலையை விட்டு எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் இந்த லாக்டவுன் வந்து அன்லாக் பண்ணுறதுனால அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து நடத்தி மறுபடியும் கொஞ்சம் ஆளுங்களை சேர்க்குற மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து பேசி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஆன்லைன் இன்டர்வியூஸ், இந்த ஆன்லைன் இன்டர்வியூஸில் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். டெக்னாலஜி இது பேசிக் விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதில் நம்ம பண்ண போகிற மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அது நம்மளோட இன்டர்வியூவை எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றதான் பெரிய விஷயம். ஸோ டெக்னாலஜி அப்படின்னு நான் சொல்ல போகும்போது நம்ம கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோன் ஆகட்டும் இல்லை லேப்டாப் ஆகட்டும், கேமரா, மைக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நான் முதலே செக் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கே வந்து அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணுறது, இல்லை வைஃபை மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா வர இடத்துல உட்காந்து அந்த மொபைலை கனெக்ட் பண்ணுறது, லேப்டாப்பை கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போது எல்லாமே ஆப் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், எந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆக போகிறீங்களோ அந்த ஆப்பை பற்றி நாலேஜ் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்பப்போ என்னென்னலாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ராப்பராக முதல்லயே செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அன்வான்ட் கால்ஸ் எந்த நேரத்துலையும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட இன்டர்வியூ பாதிக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்டர்நெட் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அந்த பாசிபிலிட்டி உங்களுக்கு இல்லை, லேப்டாப்பில் உங்களுக்கு வந்து கேமரா இல்லை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் சரியாக கனெக்ட் ஆகலன்னா மொபைல் ஃபோன் ஓகே, பட் நீங்கள் கால்ஸ் வராமல் பார்த்துக்கிறது அந்த டைமில் ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம் மட்டும் இல்லை, நம்மளோட பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லொக்கேஷன், நீங்கள் ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ எந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்து அதாவது உங்களோட வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ லைட் உங்களை வந்து உங்களோட ஃபேஸில் படுற மாதிரி இருக்கணும், அதாவது வெளிச்சம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களோட ஃபேஸில் பண்ணணும். ஏன்னா உங்களை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் நல்லா வந்து தெரியும். அதுக்கப்புறம் கேமராவை பார்த்து பேசுங்க, கேமராவை பார்த்து பேசினா மட்டும்தான் வந்து நீங்கள் இன்டர்வியூவை டேரெக்டாக பார்த்து பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் கேமராவுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர், அதுக்கு மேலே வேணாம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து தேவையில்லாத வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப பக்கத்துலேயும், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிடுவாங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக வந்து இன்டர்வியூவர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அப்படியும் நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களை வந்து ப்ளேஸ் பண்ணிங்க, அதாவது நிறைய பொருள் வந்துச்சு அப்படின்னா அது டிஸ்ட்ராக்ட் ஆகும். நீங்கள் வந்து நீங்களும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, உங்களை பார்க்குறவங்களும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து வச்சுட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்து பேசக்கூடாது. நீங்கள் வந்து யாரை பார்த்து பேசணும் அப்படின்னா நீங்கள் கேமராவை பார்த்து தான் பேசணும். ஸோ நீங்கள் கேமராவை பார்த்து பேசுனீங்கன்னா மட்டும்தான் இன்டர்வியூவருக்கு அவரையே டைரெக்டாக நீங்கள் பார்த்து பேசுகிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட். ஸோ ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் நேர்லேயே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம், எல்லாருமே செக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பேசிக்கான விஷயம் தான் இந்த ஐ கான்டாக்டும். ஆன்லைனில் இன்டர்வியூவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி நீங்கள் ஐ கான்டாக்ட் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் கேமராவை ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னாவே அது ஐ கான்டாக்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூவருக்கு கொடுத்துரும். ஸோ நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு மேலே கீழே பார்க்குறது அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நேர்மை இல்லை அப்படின்றது வந்து இன்டர்வியூவர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். காஸ்ட்யூம், ஸோ ஆன்லைன் இன்டர்வியூனால கூட நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து ரொம்ப
கேஷுவலாக போடலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆன்லைன் இன்டர்வியூவில் கூட நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ் வந்து ஃபார்மல் ட்ரெஸ் போடுறது நல்லது. அதில் நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேஷுவல் ட்ரெஸ் போட்டுகிட்டே நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம், ஆன்லைன் இன்டர்வியூ தானே, அதை வந்து நம்ம எப்படியே கேஷுவல் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது, பண்ணாமல் நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் போடுறது நல்லது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் கூட வந்து மேலே கீழே போட்டுப்பாங்க, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக. உங்களோட பட்டன் கூட நீங்கள் சரியாக போடலையா அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுனால நம்ம வந்து ரொம்ப அதில் வந்து கேர் கொஞ்சம் கம்மியாக எடுத்தோம். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஆன்லைன் இன்டர்வியூனால கூட நம்ம வந்து அதே கேரோட நம்மளோட ட்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளோட மேக்கப், நம்மளோட ஹேர் ஸ்டைல், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளோட இம்பேக்ட் வந்து இன்னும் அதிகமாகும். கேஷுவலாக இருக்கிறது, ஸோ கேஷுவலாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கேஷுவலாக வந்து ட்ரெஸ் இல்லை, கேஷுவலாக உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் இன்டர்வியூ புதுசுன்றதுனால நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க, தப்பு தப்பாக வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து தலையை வந்து வாருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்வை வந்துகிட்டே இருக்கும், தொடச்சிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து வந்து அப்படியே பட படப்படன்ட்டு பேசிடுவாங்க, என்ன பேசுவோன்னு தெரியாமல் பேசிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரைனிங் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் முன்னாடியே வந்து நிஜமாகவே ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து ஆன்லைனில் பேசுகிறீங்க அப்படின்றத வந்து ஒரு ட்ரையல் பார்த்துக்குங்க. ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் அடுத்த நாள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாள் திடீர்னு வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தப்பு நடக்கும். இந்த தப்பு நடக்கும்போது உங்களை வந்து நீங்களே வந்து நீங்கள் எது சரியாக பேசுனீங்க தப்பாக பேசுனீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாத போயிடும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா அது படபடப்பு. அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டி கொடுக்குற ஒரு விஷயம். இன்டர்வியூவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கேஷுவலாக பார்த்தா தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இந்த கேண்டிடேட் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு, சுச்சுவேஷன் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது அவர் தெரிஞ்சுப்பார். அதையும் மீறி வந்து உங்களுக்கு வந்து படபடப்பாக இருக்குது, உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இன்டர்வியூவர்கிட்டே நீங்கள் என்ன கேட்கலாம், நீங்கள் ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பேசுங்க. ஸோ இது வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டை வந்து அந்த இன்டர்வியூவருக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவர் வந்து கொஷின் கேட்பார். அவர் கேட்குற கொஷின் எல்லாமே ஒழுங்காக வாங்கிக்குங்க. அவர் என்னென்ன கொஷின் கேட்குறாரு அப்படின்றது அவர் பேசி முடித்த பிறகு நீங்கள் வந்து பதில் சொல்ல ஆரம்பிங்க. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. அப்போ வந்து அவங்களோட அந்த கொஷினுக்கும் நீங்கள் வந்து ஒழுங்காக கேட்க முடியாது, நீங்கள் கொடுக்குற ஆன்சரும் ஃபுல்லாக அவருக்கு போய் சேராது. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இன்டர்வியூ பண்ணுற அந்த இன்டர்வியூவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜென்ஸாகவும் இருக்கலாம், லேடிஸாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களோட அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் சார்ன்னு சொல்கிறதோ இல்லை மேம்னு சொல்கிறதோ இல்லை அவங்க பேரை சொல்லி சொல்கிறதோ அதை வந்து நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் வந்து அந்த பதட்டத்திலே வந்து ஒரு லேடி வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா சார் அப்படின்றவாங்க. அதே மாதிரி ஒரு ஜென், அதாவது ஒரு மேல் வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு அவரை வந்து மேம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பில் தான் பண்ணுவீங்க, அதாவது படப்படப்பில் தான் பண்ணுவீங்க. ஆனால் அவங்கள வந்து வேணும்னே நீங்கள் வந்து வெறுப்பேற்றின மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இந்த இன்டர்வியூ பண்ணுற கேண்டிடேட் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுற அந்த மெம்பர் யார், மேலா ஃபீமேலா அப்படின்றத பார்த்து மேம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் அவங்க வந்து பேரையே சொல்லுவாங்க, நீங்கள் பேர் சொல்லியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் தயக்கமே இல்லாமல் அவங்க பேர் சொல்லியே நீங்கள் சொல்லலாம். பாடி லாங்குவேஜ், ஸோ ஆன்லைன் இன்டர்வியூவில் உங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன் இன்டர்வியூவில் இன்டர்வியூவருக்கு வந்து எரிச்சல் கொடுக்குற மாதிரியே ஒரு சில வேலையை செய்வாங்க. எக்ஸாம்பிள், இந்த மூக்கை சுத்தம் செய்கிறது, காது குடையிறது, கலைஞ்சு போன முடிய வந்து கையில் சரி பண்ணுறது, நடந்துனே பேசுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கவனிக்காத மாதிரியே வந்து பதில் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவரை வந்து நீங்கள் வந்து அவரை வந்து கண்டுக்காத மாதிரியே வந்து அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். நம்பிக்கையாக பேசுங்க. அதாவது இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு பேசாதீங்க. எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்குது. அந்த குரூப் டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேர்ன் வரும்போது நீங்கள் பேசுங்க. இல்லை நான் வந்து பேசணும், ஏதாவது ஒரு கருத்தை நான் சொல்லியாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கையை வந்து ரேஸ் பண்ணுங்கள்.
வீடியோவில் உங்களோட கை ரைஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு அட்மின் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு, நீங்கள் அப்போ உங்களோட கருத்தை தெரிவிங்க. ஸோ எல்லாருமே பேசும்போது நானும் நடுவில் புந்து பேசுறது வந்து டீசெண்டாக இருக்காது. நீங்கள் வந்து நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ மேக் அ பாயிண்ட் அப்படின்றது நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களோட டேர்ன் வரும்போது நீங்கள் வந்து பேசலாம். அதில் கூட வந்து பாருங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பக்கமும் பேச மாட்டாங்க அந்த பக்கமும் பேசுவாங்க, யார் சொன்னாலும் ஓகே எஸ் இதுவும் கரெக்டு அதுவும் கரெக்டு அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களோட பாயிண்ட் என்னவோ அது வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க பேசிட்டாங்களே எப்படி நம்ம சொல்கிறது, அவங்க சொன்னதே தான் இல்லை இவங்க சொன்னதே தான் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் உங்களோட அந்த பாயிண்ட்டுக்கு, அந்த அந்த எதுக்காக பேச சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வேறு மாதிரி கூட நீங்கள் தெரிவிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது, ஆன்லைனில் வந்து நம்ம வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கோமே அந்த டைமில் வந்து மொபைல் நோண்டலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் நம்ம பார்க்கலையே நம்ம தான் பேசலையே அப்படின்ட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது வேலை செஞ்சு செய்யலாம் எந்திரிச்சு போயிடலாம் இப்படிலாம் கூட பண்ணுவாங்க. இது கூட நீங்கள் பண்ணக்கூடாது. இன்டர்வியூ பண்ணுறவர் அந்த கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவர் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளில வந்துடாதீங்க. அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணும்போது வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இருங்க. அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணும்போது ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உங்கள் மேலே கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் வந்து முடிஞ்சு போச்சு இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. அந்த மெயிலில் வந்து எனக்கு வந்து நீங்கள் சான்ஸ் கொடுப்பீங்களா, நான் வந்து சான்ஸ் கொடுத்தா நல்லா வேலை செய்வேன் இப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஒரு தேங்க்யூ மெயில், அதாவது என்னை இன்டர்வியூ பண்ணீங்க, என்னை வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு தேங்க்யூ மெயிலை அவங்களுக்கு அனுப்புங்க. இப்படி அனுப்புனீங்கன்னா அந்த கம்பெனிக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். இது எல்லாம் தாண்டி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆன்லைன் இன்டர்வியூவில் எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச்.